हलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडी चैनल नम्म नवरात्रि दिनमो और सुंडल से वो अंकी नाम नवदान्य सुंडल से सुंडल से ओबोद वगैयान दान्य सेकपर ना सेतकड़ तटपयर पटाणी राजमा मोच्च नलकड़ पासीपयर कड़लपरुप கொள்ளு ஆக ஒன்பது வகையான தானியங்களை இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கூட போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சில தானியம் அதிகமாக வேணும், சிலது கம்மியாக வேணும்னு நினச்சிங்கனாலும் அப்படி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா தானியத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். நமக்கு சாயந்தரம் சுண்டல் செய்யணும்னா அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே ஊற வச்சிடலாம். 5 to 6 மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா நிறைய தண்ணி விட்டு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சிரலாம். அப்படியே மூடி வச்சிரலாம். இப்போ 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் பாருங்க எல்லாம் இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு நாம குக்கர்ல சேர்த்துறலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஆரம்பத்துலேயே நான் உப்பு சேர்த்துறேன். நீங்கள் கடைசியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆரம்பத்துலேயே சேர்க்குறதுனா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே குக்கரில் ஒரு 3 to 4 சவுண்டு வைக்கலாம். உப்பு போட்டால் ஒரு சவுண்டு எக்ஸ்ட்ரா வைங்க, இல்லைன்னா ஒரு விசில் கம்மியாகவே வைக்கலாம். இப்போது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டிக்கோங்க. தண்ணியை தனியாக பிரிச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா மாவாக இதை போல் வெந்திருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விடலாம். அதோட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்கலாம். சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இந்த தாளிக்கிற பொருட்கள்லாம் நம்மளோட இஷ்டம்தான். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வெங்காயம் போடுறது கூட பிடிக்கும், நான் ஆனால் போடலை. இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்காக சேர்க்கறது. இதோட நம்ம வேக வச்ச நவதானியத்தையும் சேர்த்துடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க, அதுவும் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாக்க முடிஞ்சது. நம்மளுக்கு நவதானிய சுண்டல் ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே நாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். கொலு வைக்கிறவங்க யூஸ்வலாக இந்த நவதானிய சுண்டலை கடைசி நாள் அன்னைக்கு செய்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.